ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவி நீட்டை பாருங்கள். இதில் மொத்தம் வந்து 6 ஸ்ட்ரிப் லைட்டு, 12 ஸ்பாட் லைட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டரில் பெரிய டிவி வந்துடும். இதை வந்து நாங்கள் ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேலை எப்படி எப்படி செஞ்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து ரெண்டு பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டோம், பேனல் பண்ணி அதில் வந்து அரைஞ்சி சீட்டை முறுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 அடி உயரம், 8 அடி அகலத்துக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் சீட்டை எடுத்து ஃப்ரண்ட்டில் முறிக்கிறோம். இந்த இடத்துல தான் டிவி வரும். அதுக்காக இந்த இடத்துல வந்து பிளைனாக வச்சுருக்குறோம், டிசைன் இல்லாமல். இதை வந்து எல்லாம் ஸ்க்ரூ டெம்பரரியாக போட்டு வச்சுருக்கோம். இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வயரிங் இழுக்கணும். அடுத்து இன்னொரு சீட்டையும் கொண்டு வந்து டெம்பரரியாக முறுக்கி வச்சிடறோம். இதை முறுக்கி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயர் இழுத்துறோம். ஸ்பாட் லைட்டுக்கு தேவையானது, ஸ்ட்ரிப் லைட்டுக்கு தேவையானது எல்லா ஒயருமே இழுத்துறோம். இழுத்துட்டு ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து செட்டிங் பண்ணுறோம். இது 8 அடி நீட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் தான். இது டாப்லேருந்து ஸ்க்ரூ வச்சுருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 அடி நீளம் ஓப்பன் பாக்ஸாக இருந்தாலும் பெண்ட் ஆகாது. எல்லா ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வர அந்த டோருக்கு அந்த இடத்துல தான் வரும். அப்போ தான் வந்து செட்டப் பாக்ஸு மற்ற எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்து அந்த இடத்துலேருந்து தான் போகும். அதனால் கரண்ட் எல்லாமே அங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீட்டெல்லாம் வந்து ஃபுல் ஸ்க்ரூ வச்சிடறோம். ரெண்டு அரைஞ்சி சீட்டையும் எடுத்து வச்சு ஃபுல் ஸ்க்ரூ பண்ணிடுறோம். இந்த ஸ்பாட் லைட்டுக்கு, ஸ்ட்ரிப் லைட்டுக்கு, டிவியோட கரண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸில் தான் வரும். மெயின் கண்ட்ரோலு அங்கேருந்து தான், கீழே வர பாக்ஸ்க்காக இருந்தாலும் சைடில் வர லைட்டுக்காக இருந்தாலும் எல்லா கண்ட்ரோலுமே வந்து சென்டரில் இந்த டோர்கிட்டையும் இந்த ஓப்பன் பாக்ஸில் தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து சீட்டு தான் ஒட்டணும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அகர்லிக் சீட்டு, டார்க் கலர் சீட்டு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் டிசைன் மாதிரி டிசைன் இருக்குது. இந்த சீட்டு தான் வந்து சென்டரில் ஒட்டுறோம். இது இந்த சீட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பாண்டு போட்டு தான் ஒட்டுறோம். ப்ரோ பாண்டு போட்டு ஒட்டினா தான் வந்து அகர்லிக் சீட்டுலாம் வந்து பபுள்ஸ் வராது. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ப்ரோ பாண்டு தான். ஈடெக்ஸோ எஸ்ஆர்ஓ எங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக போட்டு முடிச்சதும் ஒரு 10 செகண்ட் வந்து கொஞ்சம் காற்று வாங்க விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பக்கமாக இருந்து கேப் இல்லாமல் தேய்ச்சிட்டு வரணும். அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், ஒட்டி முடித்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வர டோரு, 6 டிராவரு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் வந்து ரூட்ரு ஓட்டுறோம். ரூட்ரு மிஷின் வச்சு அந்த ஆஃப் ரவுண்டு ஓட்டிடுறோம். அப்போ தான் வந்து நம்ம டோரை யூஸ் பண்ணும்போது ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா ஆஃப் ரவுண்டு இருந்ததுன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். கையிலலாம் அழுந்தாது. பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி நெத்திக்கு எல்லாமே வந்து அகலிக் சீட்டு தான் ஓட்டியிருக்கிறோம். அந்த டோரை மாட்டி விட்டுட்டு எல்லா ட்ராவுமே வந்து சைடில் டஸ்ட் இல்லாமல் துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த சைடு 3 ட்ராவு, இந்த சைடு 3 ட்ராவு, மொத்தம் 6 ட்ராவையும் ஃபிட்டிங் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த ட்ராவில் வந்து பாதி அகலிக்கு பாதி வெர்னிஷ் சீட் ஓட்டியிருக்கோம். பாருங்கள், இந்த எல்லு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரே கிரைன்ஸை மடித்து ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகலிக் வேலை முடிஞ்சுது. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் லூவர் டிசைனு. இந்த லூவர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 3 லைன் வந்து ஸ்ட்ரிப் லைட் வருது. இதுதான் ஸ்ட்ரிப் லைட்டு, அதோட ப்ரொஃபைலு. இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரிப் லைட் வரும். இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வருது. அதை வந்து இந்த லூவர் டிசைனுக்கு சென்ட்ராக கட் பண்ணி அதில் பதிக்கிறோம். இந்த லூவரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து குரூ வருது. அந்த குரூவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ப்ரொஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர்லேயே வாங்கியிருக்கோம். மேலெல்லாம் முடித்தாச்சு. இது 10 அடி லென்த்துன்றதுனால 8 அடி சீட்டு, 2 அடி ஜாயிண்ட் போடுறோம். எல்லாமே வந்து ஈடெக்ஸ் வச்சு தான் ஓட்டுறோம். அதனால் நல்லா தேய்ச்சி விடணும். மேலே வர கிரைன்ஸுக்கு நேராகவே இதையும் வந்து ஒட்டிடுறோம்.
அதுக்கப்புறம் அதில் வந்து ஊசி அணி வச்சு அடிச்சிட வேண்டியதான். பாருங்கள் இந்த சைடையும் வந்து ஜாயிண்ட் போட்டாச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி ஓட்டணுமோ அதே சேம் கான்செப்டில் லெஃப்ட் சைடும் ஓட்ட வேண்டியதுதான். இது ஒட்டி முடித்ததும் அந்த ஓப்பன் பாக்ஸோட நெத்திக்கு அகர்லிக் சீட்டை ஒட்டிடணும். லூவர் சீட்டில் வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதையும் க்ளோஸ் பண்ண மாதிரி அதை ஒட்டிட வேண்டியது தான். பாருங்கள் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி லூவர் சீட் ஒட்டுறோம். இதுதான் ப்ரொஃபைலு. இதுக்கு மேலே அந்த லைட்டு வரத்துக்காக, லைட் ஒயர் வரத்துக்காக கொஞ்சம் வெட்டி விட்டுறோம். அந்த காடிக்குள்ளே அந்த ஒயரை விட்டுறோம். இந்த அளவுக்கு செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சைடில் வந்து லோவர் சீட்டை வச்சு அணைச்சி ஒட்டிடணும். பாருங்கள் அணைச்சி ஒட்டியாச்சு. இந்த 10 அடி நீளத்துக்கும் இந்த மாதிரி 3 லைன் வச்சு ஃபிட்டிங் பண்ணிட வேண்டியதுதான். இது பண்ணதுக்கப்புறம் இந்த அகர்லிக் சீட்டை வந்து ஒட்டிட வேண்டியதுதான். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ப்ரோ பண்ணு தான். ப்ரோ பண்ணு தான் அகர்லிக் சீட்டுக்கு வந்து நல்லா பிடிக்கிற பேஸ்ட்டு, அதனால் ப்ரோ பண்ணு தான் ஒட்டியிருக்கோம். அது காயறதுக்கு மினிமம் ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். அதனால் அது காயற வரைக்கும் மாஸ்கிங் டேப்பு வச்சு ஒட்டிடணும். ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிடணும். லூவரில் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது வந்து இந்த அகர்லிக் சீட் வந்து கவர் ஆயிடும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதே மாதிரி சென்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து அகர்லிக் சீட் தான். பாருங்கள் எல்லாத்துலேயும் வச்சு டேப் அடிச்சிடுறோம். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே மாதிரி வச்சு டேப் அடிச்சிடுறோம். இந்த மாதிரி இந்த 12 பாக்ஸுக்கும் சேம் கான்செப்டில் இந்த அகர்லிக் சீட்டை ஒட்டிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடித்தாச்சு. இப்போது அடுத்த நாள் வந்து இந்த டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்து மேலேருந்து ஒயரில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டை சால்டரிங் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே ஸ்ட்ரிப் லைட்டை ஒட்டிடணும். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து போட்ட வேண்டியதுதான். இது வந்து டார்க் கலரு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப் லைட் ஒட்டுறதே தெரியல. அதில் வர அந்த கோல்டன் கலர் வந்து லூவர் சீட்டில் வர கோல்டன் கலர் கூட மேட்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இந்த 6 லைனுக்கும் ஒட்டிட வேண்டியதுதான். பாருங்கள் அடுத்து வந்து இந்த ஓப்பன் பாக்ஸில் உள்ள அந்த பேப்பர் எல்லாமே பிரிச்சிடும். எல்லாத்தையும் பிரித்து முடிச்சுட்டு அடுத்து அதில் வர ஸ்பாட் லைட்டை வந்து கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த மீதி உள்ள ஒயர்லாம் அப்படியே சைடில் உள்ளே தள்ளி விட்டுறோம். உள்ளே தள்ளி விட்டாச்சு. பகல் நேரத்தில் பாருங்கள் இந்த லைட்டு வந்து எரிஞ்சிட்ருக்கு, சரியாக தெரியல. மைல்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் பிளாக் கலரில் வந்து அந்த ஸ்லீவ் போட்டிருக்கோம். இப்போ நைட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 6 ட்ராவர், சென்டரில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான். பாருங்கள் லூவர் சீட்டு, ஓப்பன் பாக்ஸு, லைட்டு எல்லாமே வச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ நான் லைட்டு போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைட் வெளிச்சம் எல்லாமே வந்து நேரடியாக கண்ணை பறிக்காது, அந்தளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். பாருங்கள் எல்லாமே வார்ம் ஒயிட் லைட்டு. இந்த வேலையெல்லாம் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.